அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி நவகிரக அரசர்களின் துணியும் அவர்களை படைத்த இறை அருளும் இருந்தால் சாமானியர் கூட சரித்திரம் படைக்க முடியும் என்பதை திண்ணமாய் பதிவு செய்வதற்காகவே இங்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்திராலஜியின் நிறுவனர் மற்றும் ஐந்து தலைமுறை தாந்திரீக ஜோதிட வல்லுநர் டாக்டர் விஜய் சேது நாராயணன் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஆறு ஐந்து வணக்கம் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் இறை அருள் குரு அருள் அவங்க அன்பால நல்லா இருக்கேன் சார் நீங்க நல்லா இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கும் மேம் சுவாமி நான் உன்னை நம்பினேன் மன சஞ்சலம் மாளிக் துண்டன் நன்மை பூரிந்தருளும் சுவாமி நான் உன்னை நம்பி இந்த அழகான வாய்ப்பளித்த புதியும் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நஞ்சங்களுக்கும் எங்களது மனமார்ந்த தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம் சார் உங்களுக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அப்படியே ஸ்கேன் பண்ண மாதிரி படம் பிடித்து காண்பிப்பது அவருடைய பிறவி கால ஜாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க சார் இப்போ சப்போஸ் ஜாதகம் எங்களுக்கு சாதகமா இல்ல தோஷம் இருக்கு இல்ல பிளான்டரி பொசிஷன் சரியா இல்லனே வச்சுப்போமே அதை சரி செய்ய முடியாதா நாங்க சிறப்பா வாழ முடியாதா அதாவது ஜனனகால ஜாதகம் அப்படிங்கிறது அது தீதும் நன்றும் பிறர் தரவாரா நம்ம என்ன விதைச்சோமோ அதுக்குள்ள பலனை கொடுக்கறது தான் ஜனனகால ஜாதகம் இதை தான் நம்ம நிறைய பேசிகிட்டே இருக்கோம் அப்படிங்கும்போது இதை சரி செய்ய முடியும் அப்படின்னா அது அதுலேயே இருக்குது விதியை மதியால் வெல்லலாம் ஆனால் அதுலேயும் ஜாதகத்தில் இடம் இருந்தால் அந்த அதை மட்டும் கடைசியாக இருக்கிறத சில பேர் பர்பஸாகவே எடிட் பண்ணுவாங்க அப்படிங்கும் பொழுது அப்போ அதில் இருந்தாலும் பட் சித்தர்களும் மா முனிவர்களும் நமக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்களும் மாதிரி மகான்களும் சொல்லி கொடுத்த விஷயங்கள் என்னென்னா அதுக்கு தகுந்த மாதிரி சூட்சம வழிபாடுகள்னு இருக்குதுங்க ஸ்தூல வழிபாடுகள்னு இருக்குதுங்க சூட்சம வழிபாடுனால் என்ன அப்படின்னா அந்தந்த நேரத்தில் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒருத்தருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் இறந்து போயிடுவார்னு ஜாதகத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கலாமே ஒரு கண்டத்தினால் இறப்பாங்க அப்படின்னு சொன்னால் சில சூட்சம வழிபாடுகள் இருக்குது போது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமகண்ட நேரத்தில் சரிங்களா அதாவது அந்த ஜாதகத்தில் ஒருவேளை அந்த ஜாதகத்தில் வந்து அந்த ஒரு சில பிளானட்ஸ்னால வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் எந்த நாளில் வருதோ அந்த நாளில் வரக்கூடிய யமகண்ட நேரத்தில் அவங்க வந்து அது எவ்வளோ பெரிய வேலையில் இருந்தாலும் சரி அந்த டயத்தில் அந்த வேலையெல்லாம் கொஞ்ச நாள் நிறுத்தி வச்சுட்டு தொடர்ந்து அந்த காலங்களில் வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் சில பூஜைகள் பண்ணும்போது எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்லுவோமே காளியை வழிபடுவதும் அதே மாதிரி விநாயகப் பெருமானை யமகண்ட நேரத்தில் வழிபடுறதும் விடாமல் பண்ணிட்டு வந்தாங்கன்னா இது அமானுஷ்யமான வழிபாடுங்க நான் இதுக்கெல்லாம் சொல்லலாம் அனுபவபூர்வமான உண்மை இதை நம்ம நிறைய பேருக்கே சொல்லியிருக்கோம் அது மாதிரி அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த விதி என்ன பண்ணணும்னா இவங்களை வந்து தள்ளி ஊற்றும் அதுக்கு பதிலாக ஆகும்னா அதே நாள்லேயோ இல்லை அந்த நேரங்கள்லையோ பார்த்திங்கன்னா அவங்க கண்ணு முன்னாடியே வேற ஒரு அசம்பாவிதங்கள் நடந்து இவங்க தப்பிச்சிருவாங்கன்றதும் அனுபவபூர்வமான உண்மையே வழிபாடுகளை வந்து வழிபட்டுட்டு தேடக்கூடாது அவங்க உணரணும் வீட்டை மாத்தனா மாத்திர மாறாது அப்படிங்கும் பொழுது உணர்ந்து அகம் பிரம்மாஸ்மி அதை செய்யும் பொழுது உறுதியாக தின்னமாக அதோட தாக்கங்கள் வந்து கண்டிப்பா குறையும்ங்கிறதுல மாறுபட்ட கருத்து கிடையாது தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் இன்னும் நிறைய கேள்விகளை தோணுது பேசுவோம் சார் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க

கூடிய விரைவில் எந்த மாதிரி வரன் கிடைக்கும் சரிப்பதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரம்மா கேக்கலாம் காலை வணக்கம் செண்பகவல்லிய மனம் மேடம் நீங்க எந்த ஊருங்க நீங்க மடிப்பக்கம் மடிப்பாங்க உங்க பூர்வீகம் இது கோயில்பட்டி பக்கமா பூர்வீகம் வந்துட்டு கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி அம்மா நீங்க வழிபட வேண்டியது வந்து பாத்தீங்க அப்படின்னா செண்பகவல்லி தாயவும் அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்மன் வழிபாடு உண்டு அதே மாதிரி ஒரு காவல் தெய்வ வழிபாடு உண்டுமா அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் அப்பா வழியில் வந்து செண்பகவல்லி அம்மனை வழிபட்டிருப்பாங்கம்மா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இப்போ வரக்கூடிய தை மாதத்தில் வந்து உங்கள் வீட்டில் இருந்த கன்னி தெய்வம் சரிங்களா உங்கள் அப்பா வழியில் இருந்த கன்னி தெய்வம் மொத்தங்க இறந்துருப்பாங்கம்மா கன்னி தெய்வமாக இன்றைக்கும் இருப்பாங்க அவங்க வயதை கணக்கு பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பெண் குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்சது ஒரு வரையில் மூணு வயசில் அவங்க இறந்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கி வந்து முப்பது வருஷம் ஆயிருந்தது எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஆயிருந்ததுன்னா அந்த முப்பத்தி மூணு வயசுல கணக்கு பண்ணி பெண்களுக்கு நீங்க கொடுத்துட்டு வாங்கம்மா இதை நீங்க தொடர்ந்து செய்யுங்க முடிச்சுட்டு வந்த உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தை மாசம் முடிஞ்ச உடனே அவருக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும்மா நடந்து முடிஞ்ச உடனே சனிக்கிழமை நிகழ்ச்சியில கூப்பிட்டு சொல்லுங்க நன்றி அடை அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க மேடம் விருதுநகர் மாவட்டல இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன் ராஜேஸ்வரி அம்மா சொல்லுங்க இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க மகளுக்காக கேட்க அவங்க பேரம்மா அவங்க பேரு அன்னபுரின் மற்றும் சுமித்ரா சுமித்ரா வயது நட்சத்திரம் வயது ஓகே ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம் லக்னம் நட்சத்திரம் மகர ராசி ஓகே என்னமா கேக்கணும் இன்னைக்கு உங்க அன்பு மகளுக்காக ரொம்ப ஒரு பையன் வச்சிருக்க பத்தாம் மாட்டேங்கிறான் கண்ணோடி கேட்க மாட்டேங்க கொஞ்சம் கவலையப்படாதீங்க இதற்கான தீர்வுகள் சார் வணக்கம் சார் விருதுநகர் மாவட்டம் எந்த ஊர்மா நீங்க

இதுக்கு அந்த கதிரேசமலை முருகனை மனசார நினச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நல்லெண்ணெய் தீபம் கர்ப்ப கிரகத்தில் கொடுத்துட்டு வாங்கம்மா அந்த கதிரேசமலையோட முருகனோட கதைகளை வந்து அட்லீஸ்ட் செவ்வாய்கிழமை ஒரு தடவையாவது அவங்கள படிக்க சொல்லுங்கம்மா நல்ல மாற்றங்கள் இருக்கும் முடிஞ்சதுன்னா அந்த குழந்தைய கூட்டின்னு போங்க நிறைய மாற்றங்களை அந்த கதிரேசமலை முருகன் அவங்களுக்கு கொடுப்பாங்கம்மா நன்றி அழைப்பிருக்க நன்றி சார் இப்ப நீங்க சொன்னபடியே நான் வரேன் ஜாதகத்துல எப்படி கண்டம் பிரச்சனை வருது அவனுடைய விதி பயன் விதி என்ன கர்மா கர்மா என்ன தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு சொல்வீங்க நாம செஞ்சதுதான் அப்படி இருக்கக்கூடிய அந்த கண்டத்தையும் பிரச்சனையையும் வந்து சில வழிபாட்டு முறைகள் மூலமா டீவியேட் பண்ணி மாற்ற முடியும் அப்படின்னு சொல்றீங்களே எப்படி சார் அதுதான் சொல்றேன் விதியை மதியால் வெல்லலாம் அதுக்கும் ஜாதகத்தில் நம்மளே செஞ்ச சார் இந்த தண்டனை அதை எப்படி அதுதான் சொல்றேன் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா இதிலோட தாக்கங்கள் சில பேர் வந்து சில அதோட தாக்கங்கள் வந்து கம்மியா இருந்தது அப்படின்னா அந்த சூட்சம நிலைகள் அந்த ஜாதகத்திலேயே இருக்கும் இப்ப நம்மளே நிறைய நிகழ்ச்சியில சொல்லியிருக்கோம் மேடம் நம்ம நிறைய பேருக்கு சொல்றோம் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க கேட்க மாட்டாங்கன்னும் போது நம்மளே கூட நம்ம சில விஷயங்கள் சொல்லியிருக்கோம் தயவு செஞ்சு இந்த வழிபாடை பண்ணுங்கன்னு சொன்னாலும் அவங்க மனைவி இறக்கிறத கூட அவங்களால தடுக்க முடியாது அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் அதை தான் நான் ஆரம்பத்திலே என்ன சொன்னேன்னா சுயஜாதகத்தில் இடம் இருக்கும் அப்போது அந்த கற்ற ஜோதிடருக்கு அது தெரியும் அது அவங்க விதிப்பயன் நல்லா இருந்ததுன்னா கரெக்டான இடத்துக்கு போகலாம் இந்த இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அந்த வழிபாடை செய்ய சொல்கிறோம் இதுக்காக நீங்கள் அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லலை அந்த சூட்சம நிலை வழிபாடை அவங்க செய்யும் பொழுது சில பேருக்கு வந்து சொன்னால் நம்ப மாட்டிங்கம்மா வெறும் அந்த நேரத்தில் எப்படி இருக்குன்னா ஒரு தெய்வத்தை பிடிக்கிறதுக்கு பதிலாக முன்னடியான ஒரு தெய்வம் இருக்குது இப்போ இந்த முன்னடியான்ற தெய்வம் அது எப்படின்னா காற்று கருப்பு சம்பந்தமாவோ திருஷ்டி சம்பந்தமாவோ இதை நீங்கள் சூட்சம நிலையில் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் எங்கேயாவது இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அது எந்த நம்ம சனிக்கிழமை நேர்களுக்காக இது நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு திக்கு தெரியாத இடத்துல இருக்கீங்க ஒரு மன பயம் வருதுன்னா ஒன்றும் இல்லைங்க நீங்கள் கீழே இருக்கிற மண்ணை மனசார நினச்சிட்டு நாலு பக்கமும் போட்டுட்டு இதை உடனே நீங்கள் வேறு எதுவும் நினச்சிக்கக்கூடாது உடனே நீங்கள் அதை அதை நினச்சிட்டு நீங்கள் கன்ஃப்யூஸ் ஆயிடாதீங்க அதை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க நாலு பக்கமும் வந்து போட்டுட்டு நெத்தியில விட்டுட்டு முன்னடியானே நீ தான் என்னை காப்பாற்றணும் நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்க இந்த முன்னடியான் சுவாமி அப்படிங்கிறது எந்த இடத்துல இது பல இடத்துல இருக்குது பட் அதோட கோயில் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம கோயில்பட்டியிலேருந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இழுப்பையூரணின்னு ஒரு இடம் இருக்குங்க அந்த இலுப்பயூரணியில் அந்த முன்னடியான் சுவாமி கோயில் இருக்குது அதையும் நீங்கள் முடிஞ்சதுன்னா வாய்ப்புகள் இருக்கவும் போகலாம் நான் எதுக்கு இந்த சூட்சம நிலையில் சொல்கிறேன்னா இந்த அமானுஷத்தை இதை தான் நான் சொல்கிறேன் ஸ்தூலத்தை நீங்கள் கண்ணில் பார்க்கலாம் சூட்சமத்தை கண்ணில் பார்க்க முடியாது அப்போ அந்த சூட்சம ரீதியாக அந்த ஜாதகத்தில் இடம் இருந்தால் உறுதியாக எத்தனையோ பேர் அந்த கண்டத்துலேருந்து தப்பிச்சிருப்பாங்கம்மா இப்போ நான் இதாக சொல்கிறேன்னா அந்த மாதிரி பரிகாரங்கள் பண்ணி நானும் தப்பிச்ச ஒரு ஆளுங்கிறது தான் சத்தியமான உண்மை சார் எங்க வாழ்க்கையில பிரச்சனை இருக்குன்னு நம்பிக்கையோடு தான் போய் ஜோதிடரை சார் அவங்க சொல்ற வழிபாடு பரிகாரம்லாம் போயிடுறோம் இப்போ எங்களுடைய ஜாதகத்துல பரிகாரம் செஞ்சா அதற்கான டீவியேஷன் அமைப்பு இருக்கு அப்படிங்கறத நாங்களே கண்டுபிடிக்க முடியுமா அதாவதுங்க இதெல்லாம் எப்படி நான் ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ணிடுவோம் இது நான் போனேன் ஜோதிடர்கிட்ட போனோம் அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அதுவும் அந்த ஜாதகத்திலேயே விதி இருக்கும் நான் திருப்பியும் அடிக்கடி நான் பல வருஷமா சொல்லிட்டே இருக்கிறது தான் அப்படிங்கும்போது ஜோதிடம் அப்படிங்கிறது ஜோதியை காட்டி திடம் கொடுக்கக்கூடிய எத்தனையோ நல்ல ஜோதிடர்கள் துறையிலையும் இருக்காங்க அப்படிங்கும் பொழுது எல்லா துறையிலையும் எல்லா வகையான பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இந்த துறையிலையும் சின்ன சின்ன தவறுகளோ பெரிய பெரிய தப்புகளோ இருக்கலாம் அதுக்காக ஜோதிடம் போய் கிடையாது ஜோதிடர்கள் வேணா பொய்யா இருக்கலாமே ஒழிஞ்சு பட் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களை நம்மளே கற்றுக்கலாம்னா உங்களோட அன்பாக ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இந்த ஒன் டே வகுப்பில் நான் இதாகிட்டேன் மாஸ்டர் ஆகிட்டேன் இந்த டூ டேஸ் வகுப்பில் ஆகிட்டேன் அப்புறம் அதே மாதிரி ஆன்லைனில் பார்த்து நானாக கட்டை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டேன் இதெல்லாம் தான் பல பிரச்சனைகளுக்கு வித்திடுதுங்கிறதும் உண்மையே அதே மாதிரி அன் ஹம்புலாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்கிற விஷயம் என்னென்னா நல்ல கற்ற ஜோதிடர்கள் வந்து ரொம்ப பெருசாக அவங்கள தன்னை ப்ரொப்பகண்டாக பண்ண மாட்டாங்க ப்ரொப்பகண்டாக பண்ண மாட்டாங்கன்னா இப்போ நான் இந்த இடத்துல வந்துவிட்டோம் இதே மாதிரி டிவியில் வர்றவங்க எல்லாமே சூப்பர் அப்படின்னு நான் சொன்னால் நான் பொய் சொல்கிறேன்னு அர்த்தம் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது எங்களுக்கு அந்த இறைவனோட அருள்ல நவகிரக அரசர்களோட இதில் வாய்ப்புகள் வந்துடுதுன்றதுக்காக எத்தனையோ ஜோதிடர்கள் இதெல்லாம் டிவில வராதவங்களோ இதிலே இல்லாதவங்க கூட அறிவாளிகள் எத்தனையோ பேர் இருக்காங்கன்றதுதான் சத்தியமான உண்மை. சார் அவங்களுக்கு அந்த அளவுக்கு கற்ற knowledge இருக்கா இல்லையாங்கறதை நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படிங்கறத பத்தி நேர்கட்ட பேசிட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க நான் தஞ்சாவூர்ல இருந்து உஷா பேசுறேன்ங்க. சொல்லுங்க. நீயருகா கேட்க போறீங்க? என் பொண்ணுகாக தான் அவங்க பேர் என்னம்மா? ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு ஓகே ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னமா ராசி வந்து கும்பம் அவிட்ட நட்சத்திரம் மிதுன லக்கணம் தள்ளிட்டே போகுது அம்மா கவலைப்படாதீங்க சூப்பரா அமையும் சரிப்பதற்கான வழிமுறைகள் கேக்கலாம் அம்மா தஞ்சாவூர்ல தஞ்சாவூர்ல எங்கம்மா இருக்கீங்க தஞ்சாவூரா தஞ்சாவூர் பக்கம் தஞ்சாவூர்ல தஞ்சாவூர்ல மெடிக்கல் காலேஜ் இருக்கு மெடிக்கல் காலேஜ் கிட்ட இருக்கீங்கம்மா அம்மா நீங்க விடாம நீங்க நம்ப வேண்டிய தெய்வம் வாராகி அம்மன் சரிங்களா வாராகி அம்மனை மனசார பிடிச்சுக்கோங்கம்மா கிட்டக்கு போயிருங்க நீங்கள் இதுக்காக இந்த நாள் போங்க அந்த நாள் பொங்கன்னெல்லாம் சொல்ல மாட்டேன் அங்கே போய் எதுவும் வேண்ட வேணாமா வாராகி அம்மனை தொடர்ந்து நான் நாற்பத்தெட்டு நாள் பார்ப்பேன்னு நீங்க நினைக்கணும் வாய்ப்புகள் ஏற்படும் பொழுதெல்லாம் பஞ்சமி திதியில உங்க பொண்ணை முடிஞ்சா கூட்டின்னு போங்க வாராகியை தரிசனம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணுங்கன்னா பிரகதீஸ்வரரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சூட்சம இது வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அக்னி தேவர் இருப்பார் அந்த அக்னி தேவரோட சந்நிதியில் போயிட்டு அங்கே என்ன பண்ணுங்கன்னா அங்கே செய்யக்கூடிய அந்த இது பண்ணுவாங்க சிவபெருமானுக்கு அங்கே வந்து சாப்பாடு செய்கிற இடம் இருக்கும் அந்த சாப்பாடு செய்கிற இடத்துல போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களால் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி சொன்னா அங்கே இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரரை பத்தி இது எல்லா நேர்களுக்கும் அன்பாக சொல்றேன் யாரெல்லாம் போறீங்களோ அங்கே சிவன் எவ்வளோ பெரிய சிவனா இருப்பார் பார்த்துருக்கீங்க இல்லையா ராஜராஜ சோழன் எவ்வளோ பெருசு பண்ணியிருக்கார் இல்லையா பட் சில நேரங்கள்ல அவருக்கு சாப்பாடு கூட சில நேரங்கள்ல கம்மியாகுதுங்கிறத அங்கே சொல்லக்கூடிய தகவலை வச்சு நம்ம சொல்கிறோம் அப்படிங்கும்போது போது சில மிகப்பெரியவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவருக்கு நிறைய உணவு கொடுக்கணுன்றதுக்காகவே பண்ணுவாங்க அதனால் அங்கே போயிட்டு என்ன பண்ணுங்க முடிஞ்சதுன்னா பச்சரிசி வாங்கி கொடுங்க அதே மாதிரி அங்கே போயிட்டு அக்னி பகவானை கும்பிட்டுட்டு சிவபெருமானுக்கு கொடுத்துட்டு வாங்க அவருக்கு நீங்கள் அன்னம் கொடுங்க உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் சரிங்க பிரகதீஸ்வரருக்கு நீங்கள் கொடுத்துட்டும் அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய வாராகியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இவருக்கு குருவாக இருந்த கருவூரார் சித்தரோட சன்னிதியில் போய் குடுகுடுன்னு வரக்கூடாது அங்கே போய் அமைதியாக உட்காந்துட்டு வாங்கம்மா அவங்களுக்கு கர்ம தோஷங்கள் இருக்கும் விஜய அம்மாவுக்கு இதை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க கண்டிப்பாக இது முடிகிறதுக்குள்ளேயே நல்லபடியான மாற்றங்கள் இருக்கும் கட்டப்புருத்தம் பார்த்து மட்டும் நல்ல ஜோதிடரை பார்த்து கட்டப்புருத்தம் பார்த்து கல்யாணத்தை முடியுமா கல்யாணம் ஆனவொன்னா கூப்பிட்டு சொல்லுங்கள் மிக்க மகிழ்ச்சிமா அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க ஹலோ வணக்கம் அம்மா யார் பேசுறீங்க சத்யா கலா பேசுறேன் திருச்சி மாவட்டத்தில இருந்து சொல்லுங்க யாருக்காக கேட்க போறீங்க எனக்காக கேட்கணுமா உங்க வயது சத்யாமா என்னோட வயசு நாற்பது மேம் கும்பராசி சதய நட்சத்திரம் ஓகே சத்யமா என்ன கேட்கணும் உங்களுக்காக

அது உங்களுக்கு அப்படியே எமோஷ்னலாக ரொம்ப டிப்ரெஷன் ஆகாதீங்கம்மா உங்களுக்கு வந்து காக்கக்கூடியது யாருன்னா மதுரகாளி அம்மனை அதாவது தொட்டியத்தில் இருக்கக்கூடிய மதுரகாளி அம்மன் கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்கம்மா அதே மாதிரி ஒரு சின்ன தாந்திரிகை சொல்கிறேன் கையில் என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய வலது கையில் நீங்கள் பெண் நண்பர்ன்னு சொல்கிறீங்க அது உங்களை பொறுத்து பட் இருந்தாலும் நீங்கள் வந்து வலது கையில் என்ன பண்ணுங்கன்னா வெத்தலை எடுத்து வச்சுக்கோங்க வெத்தலை எடுத்துகிட்டு அதே மாதிரி அதுக்கு மேலே என்ன பாக்கு எலும்பு இதெல்லாம் எடுத்து வைங்க வெளியே வச்சு என்ன பண்ணுங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழம நைட்டில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இதை கையில் வலது கையில் எடுத்து வச்சுட்டு வெளியே எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு தீபம் ஏற்றிட்டு கால் படாத இடத்துல தூக்கி போட்டுருங்கம்மா இதை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க இது ஏழு வாரம் செய்யுங்க எட்டாவது வாரத்துக்குள்ளே அவருக்கு அவங்களுக்கு மனம் மாறும் அது உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்குமா நன்றிமா சிவபெருமான விடாதீங்க வழிபாடு பண்ணுங்க நன்றி சார் கற்ற நல்ல ஜோதிடர் கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு நீங்க கோடிட்டு காண்பிக்கும்போது போது எங்க கண்ணு முன்னாடி நீங்க தான் சார் தெரியுறீங்க ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே ரொம்ப பிராக்டிக்கலாகவும் இருக்கு அதே சமயம் பயனுள்ளதாகவும் இருக்கு சார் இப்போ வர செவ்வாய்க்கிழமை கிரகணம் வருது அன்னைக்கு என்ன பண்ணணும் சார் ஷூர் வந்து இந்த கிரகம் கிரகணம் அப்படின்னு பொழுது இது முழு சூரிய கிரகணம் கிடையாது இது பாதி சூரிய கிரகணம் தான் பட் இதில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அன்பா ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லிடுறேன் இந்த கேதார கௌரி விரதம் இப்போ நீங்கள் பஞ்சாங்க அடிப்படையில் ஜோதிட ரீதியாக நீங்கள் பார்க்கும்பொழுது அன்பா உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன சொல்கிறேன்னா நம்மளோட நேர்களுக்கு நீங்கள் வந்து முதல் நாளே முடிச்சுருங்க இதனால் எந்த தப்பு இல்லை ஏன்னா கிரகண நேரத்தில் பண்ணுற டயத்தில் நீங்கள் பண்ணுறதை விட மறுநாள் அதுக்கு முன்னாடி நாளே உங்களுக்கு அந்த திதிகள் இருக்கிறதுனால அந்த டயத்துலேயும் பண்ணலாம் அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு மறுநாள் தட் இஸ் செவ்வாய்க்கிழமையும் பண்ணுவாங்க பட் இதில் என்னென்னா பாதி சூரிய கிரகணம் தான் இருக்கிறதுனால நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன சொல்கிறேன்னா முன்னாடி இந்த நிகழ்ச்சியில் சொல்லிகிட்டு இருந்தோம் இல்லையா எப்போ ஏற்பட்ட தடை இருந்தாலும் சூட்சம ரீதியான வழிபாடுகள்னு இந்த சூரிய கிரகணமும் சந்திர கிரகணம் அன்னைக்கு ஒரு சில பர்பஸ்க்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா கோயில்களை சாத்துறது அப்படிங்கும் பொழுது அதோட நெகட்டிவ் எனர்ஜிஸ் வந்து மக்கள் மேலே பற்றக்கூடாது அதோட வைப்ரேஷன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்துடக்கூடாதுன்னா கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை தோன்றிய மூத்த குடி நம் தமிழ் குடியாக இருந்தாலும் இது வந்து ஆன்மீக பூமியே அப்படிங்கும் பொழுது அந்த காலங்களில் இதெல்லாம் நமக்கு சொன்னதுக்கான பாட்டங்க முப்பாட்டங்க சொன்னதுக்கான காரணம் என்னென்னா சூரியனோட சந்திரன் உள்ளே போய் இருக்கும் பொழுது அதோட சாரங்கள் இப்போ இந்த வாட்டி பார்த்திங்கன்னா கேதுவோட சாரத்தில் அந்த கிரகணம் வரும் அதோடய எமிஷன் ஆஃப் பேட் லைட்ஸு அந்த எமிஷன் ஆஃப் இது வந்து வரக்கூடாதுங்கிறதுனால தான் அந்த கோயிலோட தன்மையில் அங்கே ஜே ஜெயின் குடும்பங்கள் போய் சுவாமி கும்பிடும் பொழுது அதோட தாக்கங்கள் வந்துடக்கூடாது தான் அப்படிங்கிறதுனால தான் அதை அவங்க தெய்வமாகவே பார்த்தனால கோயில்களெல்லாம் மூடினாங்க கர்ப்பவதிகளெல்லாம் அந்த புண்ணியவதிகளெல்லாம் வந்து வெளியே போகக்கூடாதுன்னு சொன்னாங்க அதுவும் சத்தியமே அதனால் இந்த டயத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் வீட்டிலையே இருங்க நான் என்னுடைய அன்பான விஷயங்கள் என்ன அப்படின்னா இந்த டயத்தில் வரக்கூடியது வந்து சுவாதி நட்சத்திரத்தில் வர்றதுனால அந்த துலா ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களும் அதே மாதிரி அந்த ராகுவோட தன்மையில் வர்றதுனால திருவாதிரை நட்சத்திரத்துக்காரர்களும் அதில் வரக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் எல்லாருமே இது வந்து தோஷம்னு சொல்லப்படுது இதோடு சேர்த்து மித்தவர்களும் என்ன பண்ணுங்கன்னா உங்களோட எனர்ஜியை ஏற்றக்கூடிய அது அந்த டயத்தில் என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு உங்களோட குலதெய்வ வழிபாடும் அதே மாதிரி விநாயகரோட வழிபாடும் அதே மாதிரி எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் உடைக்கக்கூடிய விநாயகரான வக்ரதுண்டாய கணபதியை ஓம் வக்ரதுண்டாய ஹும் ஸ்வஹான்னு சொல்லிட்டு பௌத்திர விரலாலும் பௌத்திர விரல் என்பது மோதிர விரலாலையும் கட்டை விரலாலையும் இதே எடுத்து இதே எடுத்துக்கிறது தர்ப்புள்ள எடுத்துக்கிறது இதை ஆத்மரீதியான வழிபாடுங்க இதுக்கு நேமா அனுஷ்டானெல்லாம் கிடையாது அதனால் மனசார அந்த நேரத்தில் அஞ்சு பன்னெண்டுலேருந்து ஆறு பதினாறு வரைக்கும் கணக்குக்கு சொல்லப்படுது அந்த டயத்தில் மனதார தெய்வத்தை வணங்குங்க அந்த தெய்வத்தை வணங்கும்போது நீங்கள் ஒரு மந்திரத்தை சொன்னீங்கன்னா அது பல மடங்கு உங்களுக்கு கிடைக்கும் அந்த டயத்தில் சத்தமாக சொல்லக்கூடாது மனசார வழிபாடுகள் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா இந்த டயத்தில் என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய இஷ்ட தெய்வமும் காசிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் எத்தனை தெய்வத்தை வழிபட்டாலும் உங்க குலசாமியை விடக்கூடாது குலசாமியை இறுக்கி பிடிச்சுக்கணும் அந்த நாள்ல இதை நீங்க செஞ்சுட்டு வாங்க இதை செய்யும் பொழுதே இந்த பூஜையை நீங்க மனதார செஞ்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கன்னா குழிங்க சில பேரால் உபவாசம் இருக்க முடிஞ்சதுன்னா மீன்ஸ் உங்களால் பட்னி விரதம் இருக்க முடிஞ்சதுன்னா கார்த்தாலேருந்து இருக்கலாம் கர்ப்பவதி புண்ணிய வா பெண்கள் ஏன் புண்ணிய பெண்கள்னு சொல்கிறேன்னா பெண்கள் ஒரு குடும்பத்தில் நல்லா இருந்தாங்கன்னா அந்த பரம்பரையே நல்லா இருக்குங்கிறது தான் சத்தியமான உண்மைங்க அப்படிங்கும்போது கர்ப்பவதிகளாக இருக்கக்கூடிய அந்த புண்ணியம் பண்ண பெண்கள் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணலாம் நீங்கள் பசிச்சுதுன்னா கூட பழங்கள் சாப்பிட்லாம் இதெல்லாம் போட்டு ரொம்ப குழப்பிக்காதீங்க பட் இருந்தாலும் வெளியே யாருமே வர வேண்டாம் அதே மாதிரி இந்த டைத்துல இந்த பூஜைகளை நீங்க செய்யும் பொழுது இந்த செய்யக்கூடிய பூஜைகள் வந்து எண்ணி நாப்பத்தெட்டு நாள்ல இருந்து தொண்ணூத்தாறு நாள்க்குள்ளேயே உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்குங்கிறது அனுபவபூர்வமான பூர்வமான சூட்சம ரீதியான வழிபாடுகள்ல இதுவும் ஒரு வழிபாடு மிகவும் பயனுள்ள விளக்கம் கொடுத்தீங்க சார் தொடர்ந்து பேசுவோம் வேறு இணைப்புல இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க நினைப்புல இருக்கீங்க யார் பேசுறீங்க

சந்தனம் சந்தனம்னு சொன்னால் அந்த ரெண்டு ரூபா வில்லையெல்லாம் இல்லைம்மா ரியலான சந்தன கட்டையை தர சொல்லுங்கள் அஞ்சு கிராம் கட்டையோ பத்து கிராம் கட்டையோ இதை மனசார அவர் கையில் வச்சுண்டு அவர் மனசார நினச்சிட்டு சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும்னு சிவசக்தி ஸ்வரூபத்தை மனசார நினச்சிட்டு அங்கே அங்கே போய் கர்ப்ப கிரகத்தில் அந்த பூஜைக்கு வச்சுக்கோங்கன்னு கொடுக்க சொல்லுங்கம்மா எண்ணி ஏழு வாரத்தில் இவர் போனார்னா அதாவது ஏழு பிரதோஷத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் இதை கொடுக்க போகிறதும் அந்த அவினாஷிலிங்க லிங்க சிவன் தான் உங்களுக்கு கொடுக்க போகிறார் உமையால் தான் கொடுக்க போகிறாங்க அது முடிஞ்சதுக்கு அப்புறமா அவருக்கு உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் மனசார செய்யுங்க அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கும் நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவியை போயிட்டு போயிட்டு வரும்போது செய்ய சொல்லுங்கம்மா நல்ல மாற்றத்தை சிவபெருமான் கொடுப்பார் நன்றிம்மா அழைப்பிற்கு நன்றி சார் எக்கச்சக்கமான பயனுள்ள விளக்கங்கள் எங்களுக்காகவே சொன்னீங்க சார் மிக்க நன்றி இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள்மா இந்த வாரம் வந்து திங்கக்கிழமை வந்து தீபாவளி இருக்கிறதுனால நம்ம ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் தான் பார்க்குறோம் எப்பயும் தான் இன்னைக்கு நாளைக்கு நம்ம சண்டே வரைக்கும் நம்ம பார்க்கலாம் தேவைப்படுறவங்க முன் அனுமதி பெற்றுட்டு வரலாம் அதே மாதிரி திருச்சியில் ஆஸ் யூஸ்வல் நீங்கள் செவ்வா புதன் வியாழன் வந்து நீங்க சந்திக்கலாம் ஃபோன் அப்பாயின்ட்மெண்ட்ஸ் வேணுங்கிறவங்களும் தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம் இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கனாலும் பயனுள்ள நிறைய தகவல்கள் அதில் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி உங்களுக்கு இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காராம்பஸ் நெய் இப்போ இந்த இதில் நம்ம பண்ணியிருக்கிறதுல உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து நேரடியாக நீங்கள் முன்பதிவு பண்ணி நேராக வந்து வாங்கிக்கலாம் இல்லை போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும்போது வாங்கிக்கலாம் அதே மாதிரி அந்த பஞ்சாங்க கேலண்டர் ஒரு செட் நம்ம புக்கிங் முடிஞ்சிருத்து நவம்பர் மாதம் மிட்டில் தொடர்பு கொள்ளுங்கள் நவம்பர் மாதம் இதில் பண்ணிட்டீங்கன்னா நீங்க சொல்லிட்டீங்கன்னா யார் யாருக்கு வேணுமோ திருச்சி சென்னை ஆபீஸ்ல நேரா வந்து வாங்கிக்கலாம் இல்ல போஸ்ட் ஆஃபீஸ் குடுக்கும்போது சமத்துல உங்க அந்த பஞ்சாங்க கேலண்டர் உங்க வீடு தேடி அனுப்பிச்சி வச்சிருவோம் மண்பர்களை மற்றற்ற மகிழ்ச்சி நன்றி புதியத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்